அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி. நல்ல நண்பர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் அவனது நண்பனின் மார்க்கத்தில் உள்ளான். எனவே நண்பராக எவரை தேர்ந்தெடுப்பது என்பதை உங்களில் ஒருவர் சிந்திக்கட்டும். இந்த நபிமொழி திருமிதி ஷரீஃபிலே 2378 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நட்பு என்பது வெறுமனே சிரித்து மகிழவும், பொழுதுபோக்கவும், சந்தோஷங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. மாறாக குழப்பத்தில் நம்மை தெளிய வைக்கவும், நாம் பயப்படுகின்ற போது நமக்கு தைரியம் சொல்லவும், நாம் ஏமாறாமல் இருக்க எச்சரிக்கை செய்யவும், நாம் இல்லாத போது நம்மை நினைக்கவும், நமக்காக வேண்டி பிரார்த்திக்கவும், நாம் மறந்ததை நமக்கு நினைவுபடுத்தவும், இப்படி பல வழிகளிலே நன்மையான விஷயங்களிலே நமக்கு துணை புரியக்கூடிய நட்புதான் மிகச்சிறந்த நட்பாக திகழ்கின்றது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நட்பினுடைய இலக்கணத்தை குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற போது, நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாம் யாரிடம் நட்பு கொண்டிருக்கின்றோமோ அவருடைய உணர்வுகள், தேட்டங்கள், சிந்தனை நம்மிடம் வந்துவிடுகின்றது. எனவே அவர் நல்லவராக இருந்தால் நற்பண்புகளும், தீயவராக இருந்தால் தீய பழக்க வழக்கங்களும் நம்மை தொற்றிக் கொள்கின்றன. எனவே நாம் நட்பு கொள்ளும் போது யோசித்து நட்பு கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. ஒழுக்கமும் சீர்திருத்தமும் பெறுவதற்காக நல்ல மனிதர்களுடைய நட்பு கொள்வது மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகின்றது. செயலிலும் சொல்லிலும் சிறந்த நூலை விடவும், சிறந்த சொற்பொழியை விடவும் வீரியமிக்க வகையிலே நட்பு திகழ்கின்றது. அதனால்தான் இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மேலும் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று குர்ஆனுடைய அத்தியாயம் 9 வசனம் 119 தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் ஆராய தலைப்படுகின்ற போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவை விட்டு மதீனா சென்ற போது, அந்த பயணத்தினிடையே தவறு குகையிலே சில நாட்கள் தங்கியிருந்த போது, இருவரும் மிகுந்த பசியோடு இருந்தனர். தொலைவிலே இருந்து பால் கொண்டு வந்து முதலில் அன்னலாரை பருக வைத்து விட்டு அதை கண்கொட்டாது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை குடித்தார்கள். ஆனால் என் பசியும் தாகமும் தீர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். இப்படி ஒரு நட்பு அமைவதென்பது நிகர்காட்ட முடியாத ஒன்று. இப்படிப்பட்ட நட்புகளைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களிலே அவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி புரிய வேண்டும். நம்முடைய சந்தோஷத்திலே இருப்பதை போன்று நம்முடைய சிரமத்திலேயும் அந்த நட்பு இருந்தால்தான் அது மிகச்சிறந்த நட்பு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு வழிமுறையாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அந்த வகையிலே இந்த உலகத்திலே நாம் யாரை தோழராக தோழியராக கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் நமக்கு நன்மையை வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற குற்றங்களுக்கு நமக்கு துணை புரியக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நல்ல நட்பை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபி மொழி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.